Hello friends, welcome to Anis Castle. In the video, Christmas decoration தான் பார்க்க போறோம். இது வந்து நான் லாஸ்ட் இயர் பண்ணது. இந்த இயர் நான் டெக்கரேட் பண்ணல. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். என்னோட இன்லாஸ் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த இயரும் பண்ணல, லாஸ்ட் இயரும் பண்ணல. ஆனால் இது வந்துட்டு நவம்பர் 29th 30th வந்துட்டு ஜென்ரலாகவே நான் வீடு கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணிவிடுவேன். ஸோ டிசம்பர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே டெக்கரேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணது தான். இங்கே பார்த்திங்கன்னா ஆண்ட்ரி தான் இந்த வாட்டி ரொம்ப என்னை இன்சிஸ்ட் பண்ணி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு அவனும் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இதுதான் நான் உங்களுக்கு ஜென்ரலாக நிறைய வ்ளாக்ஸில் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து வீட்டில் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் எதுவுமே நம்ம அப்படியே விட்டுடாமல் நம்மளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நம்ம வீட்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிட்ஸ் நம்மக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணுவாங்க. நாம் வந்து கண்டிப்பாக அந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் நம்மளோட ட்ரெடிஷன் எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்க சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம பண்ணுறதை பார்க்குவாங்க. பார்த்து அவங்களுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வீட்டில் நல்லா டெக்கரேட் பண்ணி கிட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த வாட்டி ஒயிட் அண்ட் கோல்டன் தீமில் தான் நாங்கள் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே ரெட்டில் பண்ணி கொஞ்சம் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒயிட் அண்ட் கோல்டன் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிட்டு வந்த ஒரு சாட்டன் ரிப்பனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த அப்ரோட்லலாம் அந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஃபுல்லாக டெக்கரேட்டடாக இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயே தெரியாது, கிளம்சியாக இருக்கும், பட் ஃபுல்லாக டெக்கரேட்டடாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தீமை தான் நாங்கள் இந்த வாட்டி ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்துட்டு மற்ற ஆர்னமெண்ட்ஸ் லைட் உள்ள ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பேட்டரிஸ் எல்லாம் தனியாக அந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் வந்துட்டு இதெல்லாம் எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். எல்லாத்தையும் பேட்டரிஸ் எல்லாம் இப்போ போட்டு இப்போ ஓரளவுக்கு ஹாஃப் டெக்கரேஷன் முடிச்சிட்டோம் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ இப்போ லுக் இப்படி தான் இருக்குது. ஆண்ட்ரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பண்ணிகிட்டே இருக்கா டெக்கரேஷன் என்னோட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டேப். சாட்டின் டேப் மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும். இது வந்து எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி சில்வரும் கோல்ட்லையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நமக்கு இந்தியாவில் இங்கே எங்கேயும் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த டேப் வாங்கிட்டு வந்து நானே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஷேப் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியறதுக்கு. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பும் நீங்கள் ஒன்றா சேர்த்து ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இங்கே பெரிய ஸ்டேப்ளர் வச்சுருக்கேன். ஸோ அதில் பின் பண்ணிட்டுறேன். உங்கள்கிட்ட பெரிய ஸ்டேப்ளர் இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் தான் பண்ணணும். சின்ன ஸ்டேப்ளரில் அது ஹோல்டு பண்ணாது, கீழே விழுந்துடும். ஏன்னா அவ்வளோ ஃபுல்லாக அவ்வளோ திக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மெத்தடும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இங்கே வந்துட்டு நீடில் வந்து கொஞ்சம் திக்கான நீடில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த டேப்புக்குள்ளோ நீங்கள் தின் நீடில் எடுத்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும். நான் இங்கே வந்து ஒயிட் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சிங்கிள் ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு உங்கள் சைஸ்க்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றானா இப்படி வச்சு நம்ம ஜென்ரலாக நம்ம ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணுவோம்ல அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சூப்பராக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வந்து கிளிட்டர் கிளிட்டரே இருக்குது, அதுலேயே ஒரு நல்ல ஒரு ஷைன் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு நான் ஒயிட் கலர் பட்டன்ஸ் இருக்குது என்கிட்ட என்னோடய ட்ரெஸ் இது அந்த மாதிரி பட்டன்ஸ் கூட வச்சு நீங்கள் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் இருந்தது ஒயிட் பட்டன். ஸோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீல நான் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க. இதில் கொஞ்சம் காட்டனும் நான் போட்டிருக்கேன் ஸோ தட் அந்த ஒயிட்டோட ஃபீல் அந்த ஸ்னோ ஃபீல் இருக்கணும்னு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் எதுவும் எப்படி ஹேங்கெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே பிளேஸ் பண்ண போகிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீல அதை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கும், அப்படியே ஜஸ்ட் வச்சிட போகிறேன். உங்கள்கிட்ட பெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு கொஞ்சம் டபுள் டேப் போடாதீங்க, ஸ்பாயிலோட கிறிஸ்மஸ் ட்ரீ. நீங்கள் செலஃபன் டேப் போட்டு நீங்கள் வைக்கலாம். ஏன்னா சும்மா டச் ஆனாலே அந்த ஃப்ளவர்ஸ் விழுந்துடும். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் ஒரு கார்னரில் வைக்க போகிறேன். ஸோ நான் அப்படியே வச்சிடுறேன். இங்கே வந்து கோல்டன்லேயும் ஃப்ளவர்ஸ் தானே பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு சீரியல் செட் லைட் வந்துட்டு நான் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு போட்டுடுறேன். உங்களுக்கு ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி தான் இருக்குது. நான் இன்னும்
ப்ளேஸ் பண்ணல, பின்னாடி இன்னும் தள்ளி வைக்கணும். ஸோ இப்படி தான் இருக்குது ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது வந்துட்டு உங்களுக்கும் இந்த வாட்டி கிறிஸ்மஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே நிறைய ரெட் கலெக்ஷனில் வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போது டஸ்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் உள்ள டேபிள் ரன்னர்ஸ், டேபிள் கிளாத்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட்டாக அப்படியே வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு ஃபுல்லாக இப்போது டெக்கரேட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயோட இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு அப்படியே இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த போட் ஷேப் இருக்க போலில் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் ரேண்டமாக. ஸோ அதுவும் பார்க்கவே நல்லா இருக்குது. இங்கே ஆண்ட்ராய்ட் வந்துட்டு மற்ற இந்த ஸ்ட்ரீமர்ஸ்க்கெல்லாம் பேட்டரி போட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட், ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜாயிலானா இது ஃபுல்லாகவே கிளாஸு. இப்படி நம்ம லைட்ஸ் எல்லாம் தொங்க விடுவோம்ல அதே மாதிரி இதை தொங்க விடலாம் பாருங்கள். வித் கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஸ்னோ எஃபெக்டோடு இருக்கும், ஃபுல் கிளாஸ். ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் ஹோல்டர் இந்த டேபிளையும் நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணோன்னே இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு இது சோஃபா பக்கத்தில் வச்சுருந்தேன். ஸோ இங்கேயுமே இந்த ரெட்டு தீமே நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கிட்டே வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்துட்டு டேபிள் ரன்னர் ரெட் கலரில் இருக்குது, அதுவும் கொஞ்சம் கிளிட்டர் இருக்கும். ஸோ அதையும் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் ஆண்ட்ரே. அதுவும் அங்கே வச்சுட்டு நல்லா அந்த பிளேஸும் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ வந்துட்டு கிரிப் டால்ஸ் எல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணோம். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் மாதிரி இருக்குது, ஸோ அதை வச்சுட்டு காட்டன், லாஸ்ட் இயரும் காட்டன் வச்சு தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த காட்டன் அப்படியே கவரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது அப்படியே டைட்டாகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் லூசன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ எல்லாத்தையும் லூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு ஆண்ட்ரி. இங்கே கிரிப் டால்ஸ் வந்துட்டு ஒன்றா ஓப்பன் பண்ணி எனக்கு கொடுத்துட்ருக்கான். ஸோ ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பேண்டமிக் சீசன்றதால லாஸ்ட் இயர் பேண்டமிக்ன்றதால் ரொம்ப லாஸ்ட் டிசம்பர்னாலும் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு மாஸ்க் பண்ணியிருந்தேன். இந்த 3 வைஸ்மேனுக்கெல்லாம் நம்ம சின்ன சர்ஜிக்கல் மாஸ்க்லேயே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மாஸ்க் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண டெக்கரேஷன், பட் ஃபியூ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் நான் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கீழே இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபயர் ஏரியாவில் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ கூட பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஃபைனல் லுக் அப்படியெல்லாம் எந்த வீடியோஸும் எடுக்கல. ஏன்னா நான் சென்னை December 3rd நான் சென்னை போயிட்டேன், மதுரையெலாம் சிக்காக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ, பிளெஸிங்ஸ் டு யூ ஆல் அட்வான்ஸ். மெரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ்.